صفة الوضوء وضوء செய்யக்கூடிய முறை اولا ينوي بقلبه ثم اولا முதலாவதாக உள்ளத்தினால் நினைப்பது ثم يشم يقول بسم الله பின்னர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல بسم الله ثم يغسل الكفين استحبابا يسن له ان يغسل الكفين பின்னர் இரண்டு கைகளையும் அதாவது மணிக்கட்டு வரையில் உள்ள பகுதிகளை கழுவுவது مستحبه اسمها لكن اذا استيقظ من نوم الليل يجب عليه ان يغسل الكفين ثلاث مرات قبل ادخالهما في الاناء انا இரவுல தூக்கத்துல இருந்து ஒருவர் எழுந்தினால் அவர் கட்டாயமாக இரண்டு கைகளையும் சுத்தம் செய்து கொள்வது கட்டாயமாக இருக்கிறது نعم ثم ياخذ حفنه من ماء بيده اليمنى பின்னர் தன்னுடைய வலது கையால் ஒரு பிடி தண்ணீரை எடுத்துக்கொள்வது يدخل الماء في فيه ويسحب الماء بمنخريه தன்னுடைய வாயிலும் தன்னுடைய மூக்கிலும் அந்த தண்ணீரை செலுத்துவது ثم يدير الماء في فيه ويمج الماء من فيه ثم يستنثر بيده اليسرى مع الهواء من هنا தன்னுடைய வாயில தண்ணீரை எடுத்து கொப்பளித்து அதனை மூக்கிலிருந்து தண்ணீரிலிருந்து அதாவது வாயிலிருந்து வெளிப்படுத்துவது نعم مرة واحدة أو مرتين أو ثلاث مرات ஒரு முறை அல்லது இரு முறை அல்லது மூன்று முறை ثم يغسل الوجه பின்னர் முகத்தை கழுவுவது من منبت الشعر المعتاد الى اسفل الذقن ومن شحمه الاذن الى شحمه الاذن அதாவது தலையிலே முடி முளைக்கின்ற இடத்திலிருந்து தாடியை முளைக்கின்ற இடம் கீழே வரையிலே தன்னுடைய நாடி வரையிலே அதனை கழுவுவதும் அதே போன்று அகலத்தினால் தன்னுடைய இரண்டு காதுகள் வரையிலே கழுவுவதும் முக்கியமாகும் نعم ثم يغسل اليد من اطراف الاصابع حتى يستوعب المرفقين பின்னர் தன்னுடைய கையை கழுவ வேண்டும் அதாவது விரல்களுடைய நுனியிலே இருந்து அவருடைய முழங்கை வரையிலே கழுவ வேண்டும் முழங்கை உட்பட்டு முழங்கையை தாண்ட வேண்டும் لا يكفي غسل الكفين الذي كان في اول الوضوء هنا لابد يغسل جميع اليد مع المرفقين ஆரம்பமாக நாங்கள் மணிக்கட்டு வரை கையை கழுவினோம் அது போதாது இப்ப இந்த முறை கழுவுகின்ற பொழுது விரலிலே இருந்து தன்னுடைய கரண்டை கை வரையிலே அதாவது முழங்கை வரையிலே கழுவிக்கொள்ள வேண்டும் முதலிலே வலதை கழுவ வேண்டும் பின்னர் இடதை கழுவ வேண்டும் ثم يمسح لا يغسل الرأس பின்னர் தன்னுடைய தலையை மசூ செய்ய வேண்டும் يبدأ بمقدمة الرأس إلى قفاه அதாவது தன்னுடைய தலையிலே முன்பகுதியில் இருந்து பின்பகுதி வரை தலையை கொண்டு போக வேண்டும் ثم يعود مرة أخرى பின்னர் அதை பின்னில இருந்து முன்னே கொண்டு வர வேண்டும் இதை நாங்கள் தடவ வேண்டுமே தவிர கழுவ கூடாது ويدخل سباحتيه في صماخي اذنيه பின்னர் தன்னுடைய இரண்டு ஆட்காட்டி விரலையும் தன்னுடைய காதின் உள்பகுதியிலே போட வேண்டும் ويمسح بالابهام ظاهرهما பின்னர் தன்னுடைய கையுடைய அந்த கட்டை விரலை காதின் வெளிப்பகுதியிலே தடவ வேண்டும் ثم يغسل الرجل اليمنى مع تخليل الاصابع بخنصره பின்னர் தன்னுடைய வலது காலை கழுவ வேண்டும் கழுவுகின்ற பொழுது தன்னுடைய விரல்களுக்கு இடையிலே குடைய வேண்டும் مع الكعبين அவருடைய சீறு விரலால் مع الكعبين அவருடைய இரண்டு கரண்டை கால் வரையிலே அந்த இரண்டு காலையும் கழுவ வேண்டும் ثم الرجل اليسرى வலதை முதல் கழுவிட்டு இடதை இரண்டாவதாக கழுவ ثم يقول الدعاء بارك عن النبي صلى الله عليه وسلم والله اعلم பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய சுன்னாவிலே வந்திருக்கக்கூடிய துஆவை உலூ செய்து முடிந்ததற்கு பிறகு ஓதிக்கொள்ள வேண்டும்